எப்போது எங்கே சுதந்திரம் நசுக்கப்படுகிறதோ அல்லது நசுக்கப்பட முயற்சிக்கப்படுகிறதோ அப்போது அங்கே என்னால் முடிந்த வன்மையுடன் கண்டனத்தை எழுப்புவது மட்டுமல்ல எப்போதும் போல என்ன சிரமப்பட்டும் சுதந்திரத்தை பிரகாசிக்க செய்வதற்கு என்னால் முடிந்த வரையில் வேலை செய்வதும் எனது தலையாய கடமை என்று முழங்கியவரும் அரசியலில் ஆன்மீகத்தையும் இணைத்து இளைஞர்களுக்கு சுதந்திர தாகத்தை ஊட்டியவர் ஞானபானு பிரபஞ்சமித்திரன் போன்ற பத்திரிகைகளின் ஊடாக தமிழ்நாட்டில் சுதந்திர தாகத்தை ஊட்டியவர் அதன் காரணமாக ஆங்கிலேய அரசால் பல இன்னல்களை அனுபவித்தும் சளைக்காமல் போராடிய வீர முரசு பாரதி பாபு சிதம்பரம் பிள்ளையோடு இணைந்து நாடெங்கிலும் சுதந்திர தாகத்தை விதைத்த ஆன்மீகவாதி மகாகவி பாரதியால் சுவாஜி என்ற பட்டம் பெற்ற தமிழ்நாட்டின் சுதந்திர பிரசங்க போர் பாரத மாதாவிற்கு கோவில் கட்டிய தேசபக்தி மிகுந்த பக்தர் குடும்பத்தை பாராமல் நாடே என் குடும்பம் அதன் விடுதலையே என் உயிர் மூச்சு என்று முழங்கிய போராளி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் பத்தாண்டுகளுக்கும் மேலாக கொடும் சிறை வாசத்தை அனுபவித்தவர் அதன் காரணமாக ஏற்பட்ட தொழுநோயை காரணம் காட்டி ஆங்கிலேய அரசாங்கம் தொடர்வண்டி பயணத்திற்கு அனுமதி மறுத்த போதும் நடந்தே தன் உயிர் உள்ளவரை சுதந்திர தாகத்தை தன் பேச்சால் எழுத்தால் ஊட்டியவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனம் கலங்கக்கூடாது நான் இந்த முறை யமனுடன் போராடி வென்றுவிட்டேன் அரசாங்கத்தார் என்னை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் என் மனதினுள் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அணைக்க முடியாது அந்த தீயை உங்களிடத்திலேயும் பற்ற செய்கிறேன் உங்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் அந்த சுதந்திர தீ பற்றிவிடும் அப்போது இந்த அரசாங்கம் அடியோடு விழுந்துவிடும் என்று தன் இறுதி நாட்களில் தன்னுடைய சீடர்களுக்கு போதித்தவரும் இந்திய விடுதலை போராட்ட வீரருமான சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினமான இன்று அவரது தியாகத்தையும் விடுதலை வேட்கையையும் நினைவு கூறுகிறது நமது மதிமுகம்